நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தலைமையில் தொடங்கியது. G20 மாநாட்டின் வெற்றிக்காக பிரதமர் மோடிக்கு மக்களவையில் பாராட்டு. நாடாளுமன்றத்தில் சிறப்பு கூட்டத்தொடர் தொடங்கியதும் முழக்கங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சியினர் அமைதியாக இருக்கையில் அமருமாறு அறிவுறுத்திய சபாநாயகர் ஓம் பிர்லா. இந்தியா மீதான உலக நாடுகளின் எதிர்மறை எண்ணங்களை G20 மாநாடு மாற்றிக்காட்டியுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். இந்தியாவின் தலைமைத்துவம் குறித்து எழுப்பப்பட்ட அத்தனை கேள்விகளுக்கும் G20 மாநாட்டில் பதிலளிக்கப்பட்டுள்ளதாகவும் பேச்சு. பழைய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு விடை கொடுப்பது உணர்வுபூர்வமான தருணம் என பிரதமர் மோடி உருக்கம். இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டப்பட்டுள்ளதாகவும் பேச்சு. சந்திரயான் 3 வெற்றியை தொடர்ந்து தெற்குலகின் குரலாக இந்தியா மாறியுள்ளது என பிரதமர் மோடி பெருமிதம். சிறப்பு கூட்டத்தொடரில் பங்கேற்கச் செல்லும் முன் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலும் தென்னிந்திய மாநிலங்களிலும் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா கோலாகல கொண்டாட்டம். முழுமுதற் கடவுளான விநாயகருக்கு அருகம்புல் எருக்கம்பு மாலை அணிவித்து கொழுக்கட்டை அவல் உட்பட பல்வகை படையலிட்டு வழிபாடு. கொல்கத்தாவில் சந்திரயான் 3 விண்கலத்தை குறிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள பந்தலில் விநாயகர் சிலை பிரதிஷ்டை. விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாட ஏற்பாடுகள் தீவிரம். கோயம்புத்தூர் ஈச்சனாரி விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி கோலாகலம். விநாயகருக்கு சிறப்பு தங்கக்கவச அலங்காரத்துடன் மகா தீபாராதனை. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற கற்பக விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு பூஜை கோலாகலம். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு காலை முதலே பக்தர்கள் திரண்ட நிலையில் தீப ஆராதனையுடன் சிறப்பு வழிபாடு. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மும்பை GSP சேவா மண்டலில் நிறுவப்பட்டுள்ள பணக்கார விநாயகர் சிலை 69 கிலோ தங்கம் மற்றும் 336 கிலோ வெள்ளி பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டு பிரதிஷ்டை. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 74,000 போலீசார் பாதுகாப்பு. சிலைகளை நிறுவுபவர்கள் சமீபத்திய உயர்நீதிமன்ற ஆணை மற்றும் அரசு ஆணையை பின்பற்ற வேண்டும் என உத்தரவு. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வேதிப்பொருட்கள் மூலம் செய்யப்பட்டு நிறுவப்பட்ட சிலைகளை பொது நீர்நிலைகளில் கரைக்கக்கூடாது என காவல்துறை சார்பில் உத்தரவு. சிலைகள் வைக்கப்பட்டுள்ள இடங்கள், ஊர்வல வழித்தடங்கள், சிலை கரைப்பு இடங்களில் பட்டாசு வெடிக்கவும் தடை விதித்து காவல்துறை உத்தரவு. பழனி தண்டாயுதபாணி முருகன் கோயில் தேவஸ்தான கடைகளில் விற்பனை செய்யப்படும் பஞ்சாமிர்தம் விலை 5 ரூபாய் உயர்வு. மூலப்பொருட்களின் விலை உயர்வால் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. ஒவ்வொரு முறையும் உச்சநீதிமன்றத்தை நாடித்தான் கர்நாடகாவிடமிருந்து தண்ணீர் பெற வேண்டியிருப்பதாக அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. கர்நாடகா சென்று ஆய்வு செய்த பிறகுதான் ஆணையம் தண்ணீர் விடச் சொன்னதாகவும் அதனால் அங்கு தண்ணீர் இருக்கிறது என்றுதான் அர்த்தம் என்றும் திட்டவட்டம். எல்லையில் சீனாவின் அத்துமீறல்களை எதிர்கொள்ள பிரளய் ஏவுகணைகளை வாங்குவதற்கு திட்டம். பிரம்மோஸ் ஏவுகணையின் பக்கபலமாக இந்த ஏவுகணைகள் கிழக்கு லடாக்கின் அசல் எல்லைக்கோடு அருகில் நிறுத்தி வைக்கப்பட உள்ளதாக தகவல். சேலம் அருகே உள்ள அயோத்தியா பட்டணத்தில் அருள்மிகு கோதண்ட ராமசுவாமி கோவில் திருத்தேர் வெள்ளோட்டம் கோலாகலம். 60 ஆண்டுகளுக்கு பிறகு தேர் திருவிழா நடைபெற உள்ளதால் திருத்தேர் வெள்ளோட்டத்தில் திரளானோர் பங்கேற்பு. கடந்த 24 மணி நேரத்தில் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மாநிலங்களில் பெய்த பலத்த மழையால் பொங்கி பாயும் ஷிப்ரா உள்ளிட்ட ஆறுகள். குஜராத்தின் டாபி நதியின் மீது கட்டப்பட்ட அணையில் 22 மதகுகளிலிருந்து 15 மதகுகளில் நீர் திறப்பு. காஷ்மீரில் 5வது நாளாக தொடரும் பயங்கரவாதிகள் தேடுதல் வேட்டை. வனம் மற்றும் கிராமப் பகுதிகளில் ட்ரோன்கள், ஹெலிகாப்டர்கள் மூலமாக தேடும் பணி தீவிரம். காஞ்சிபுரம் பாலுச்செட்டி சத்திரம் அருகே வீலிங் செய்து தடுமாறி விழுந்த TTF வாசன் மீது வழக்கு பதிவு. உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் வாகனம் இயக்கியது உள்ளிட்ட 2 பிரிவுகளில் வழக்கு பதிந்து போலீசார் நடவடிக்கை. மதுரை விமான நிலையத்தில் 1,17,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல். கழிவறை மற்றும் குப்பைத் தொட்டியில் இருந்து கைப்பற்றிய சுங்க இலாக்கா நுண்ணறிவு பிரிவினர்.
திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் டெங்குவுக்கு தனி சிகிச்சை பிரிவு துவக்கம். டெங்கு அறிகுறி கண்டறியப்பட்ட சிறுமி உட்பட 37 பேர் தனி சிகிச்சை பிரிவில் அனுமதி. 1880 ஆண்டுக்கு பிறகு 2023 ஆண்டு கோடைக்காலம் வெப்பமாக இருந்ததாக அறிவிப்பு. எல்நினோ விளைவால் கடந்த ஆண்டு வெப்பநிலை சராசரியை விட 1.2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்ததாக நாசா கருத்து.